போலீஸ் நிலையத்தில் இருந்த கஞ்சாவை இலைகள் தின்றதாக சப் இன்ஸ்பெக்டர் அளித்த சாட்சியத்தை தொடர்ந்து கஞ்சா வழக்கில் கைதான இருவரை விடுதலை செய்து சென்னை கோர்ட் அண்மையில் தீர்ப்பு கூறியது. முன்னதாக இந்த வழக்கு தொடர்பாக கைதானவர்கள் தரப்பில் ஆஜரான வக்கீல் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் கஞ்சா, போலீஸ் நிலையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் கஞ்சா ஆகியவற்றின் அளவில் வேறுபாடு உள்ளது. இது போலீஸ் விசாரணையின் உண்மைத்தன்மையில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை போலீசார் முழுமையாக கோர்ட்டில் சமர்ப்பிக்காததால் இருவரையும் விடுவிக்க வேண்டும் என வாதாடினார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, போலீசாரின் விசாரணையில் மிகுந்த சந்தேகம் உள்ளது, கைதானவர்கள் மீதான குற்றச்சாட்டை போலீசார் நிரூபிக்கவில்லை, எனவே கைதான இருவரும் விடுதலை செய்யப்படுகின்றனர் என உத்தரவிட்டார். இந்நிலையில் காவல் நிலையத்தில் வைக்கப்படும் கஞ்சாவிற்கு யார் பாதுகாப்பு என்று ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள இலைகள் எல்லாம் கஞ்சாவை தேடி காவல் நிலையம் வருகின்றன. நீதிமன்றத்தில் குறைந்த அளவு கஞ்சாவை காவல்துறையினர் சமர்ப்பிக்கின்றனர். காவல் நிலையத்தில் வைக்கப்படும் கஞ்சாவிற்கு யார் பாதுகாப்பு? கஞ்சா வழக்கில் தொடர்புடைய இருவர் தப்பித்து விட்டனர். எலிகளை எப்படி திருத்துவது, எலிகளின் போதையை எப்படி தடுப்பது என்று அவர் கேள்வி எழுப்பினார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, அரசியல் சாசனப்படி ஆளுநர் சரியாகத்தான் செயல்படுகிறார், பீகாரியை முட்டாள் என்று சொன்னதால் ஸ்டாலின் பீகாருக்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள், ஆனால் அதையெல்லாம் தாண்டி வெட்கமே இல்லாமல் பீகாருக்கு சென்று வந்தார் ஸ்டாலின். இன்றும் அதே போல அந்த பீகார் கூட்டத்தில் ஆங்கிலமும் தெரியாமல் தமிழும் தெரியாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அமர்ந்திருந்தார் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். இது கண்டிக்கத்தக்கது. ஒரு மாநிலத்தையே பிரசாந்த் கிஷோர் இழிவு செய்துள்ளார். உங்களுக்காக பேசுவதை போல் விவரம் தெரியாமல் பேசும் தீய சக்திகளையும், ஆளுநர் பற்றி ஏதும் தெரியாமல் விவாதம் செய்யும் சில யூடியூபர் பேசுவதையும் ஸ்டாலின் நம்ப கூடாது. அவர்களை அடக்கி வைக்க வேண்டும். உங்களுக்காக கொம்பு சீவி விட்டு பேசி உங்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். ஸ்டாலின் எனக்கு நல்ல நண்பர், அவரின் நலனின் எனக்கு அக்கறை உள்ளது. அவர் முழுமையாக ஆட்சி செய்ய வேண்டும். அமைச்சர் சேகர் பாபு, ஆள்கடத்தல் பாபு, அவரது மகளையும் மகளின் கணவரையும் 60 நாட்களாக கடத்தி வைத்திருந்தார். இந்த விவகாரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர் வைத்து வழக்கு நடத்தி வருகிறேன். இந்த விஷயத்தில் அனைத்து ஆதாரங்களும் தன்னிடம் உள்ளது. அனைவரையும் சட்டத்தின் முன் நிற்க வைக்க முடியும். கோவில் விஷயத்தில் சேகர் பாபு விளையாடக்கூடாது. குறிப்பாக சிதம்பரம் கோவிலை கட்டியது தீட்சிதர். எனவே கோவிலை கட்டியது மன்னர்கள் என்று ஈவேராவை பின்பற்றும் முட்டாள்கள் சொல்கின்றனர். இந்து மதத்தை மொட்டையடிக்க இந்த இந்து விரோத அரசு செயல்படுகிறது. கோவில் விஷயத்தில் சேகர் பாபு விளையாடக்கூடாது. கோவில் சொத்தை தொட்டால் குடி அழியும். இதுவே சேகர் பாபுக்கு இறுதி எச்சரிக்கை. சிதம்பரம் நடராஜரை கோவிலை தொட்டால் அவ்வளவுதான். அமைச்சர் சேகர் பாபு சிவனிடம் விளையாட வேண்டாம். நடராஜரை அளித்தால் அது நடக்காது. மேலும் கோவில் மாடுகளை எல்லாம் கேரளாவுக்கு வெட்டுக்கு அனுப்புவதாக தகவல் வருகிறது. இந்து கோவில்களை தொட்டால் பாஜக தன்னிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் கையில் எடுக்கும் எனவும் அவர் எச்சரித்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழக ஆளுநர் பத்திரிகையாளர்களை சந்தித்தால் என்னை விட மகிழ்ச்சியான ஆள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. திமுகவின் வண்டவாளம் தண்டவாளம் வெளியே வரும், ஆனால் சந்திக்க கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. காரணம் என்னவென்றால், ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது. இதில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஆளும் கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியின் மாநில தலைவராக இருந்தாலும் ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது. ஆளுநர் நேர்மையான முறையில் விமர்சிக்க வேண்டியது சட்டசபையில் தான். சட்டசபையில் விமர்சித்துக் கொள்ளலாம். ஆளுநர் என்பவர் 6 மாதத்திற்கு ஒரு முறை பத்திரிகை பேட்டி கொடுக்கலாம். ஆனால் ஆளுநர் தினம் தினம் என்னை போல சந்தித்து பேட்டி கொடுத்தால் அந்த பதவிக்கு மாண்பில்லாமல் போய்விடும். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்திகளை சந்திப்பது குறித்த கேள்விக்கு அண்ணாமலை இவ்வாறு பேசியுள்ளார். குழந்தையின் கை அகற்றப்பட்ட விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் விசாரணை குழு அமைத்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அந்த குழு அளித்த அறிக்கையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் சிகிச்சை காரணமல்ல எனவும் விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் குழந்தையின் கை அகற்றம் குறித்து மருத்துவக்குழு விசாரணை அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில், சென்னையில் குழந்தையின் தாய் அஜிஷா பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், மருத்துவக்குழு வெளியிட்டுள்ள விசாரணை அறிக்கையில் முரண்பாடுகள் உள்ளன. இதனால் குழந்தையின் கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் அரசு வழங்கிய அறிக்கையை நான் ஏற்க மாட்டேன். மருத்துவக்குழு மருத்துவர்களை மட்டுமே விசாரித்தது. சிகிச்சையின் போது இருந்தவர்களை விசாரிக்கவில்லை. 29ஆம் தேதி மருத்துவர் குழந்தையின் நிறம் மாறியதை அறிக்கையில் கூறியுள்ளனர். கடந்த 29ஆம் தேதியே குழந்தையின் கை நிறம் மாறியது. அப்போது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பின் தன்மை குறித்து மருத்துவர்கள் கூறியது தவறு. மருத்துவர்கள் செவிலியர்களால் தான் குழந்தையின் கை அகற்றப்பட்டது. எனக்கு நீதி கிடைப்பதை அரசும் முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும். இனி எந்த குழந்தைக்கும் இதுபோல் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் போராடி வருகிறோம். குழந்தைக்கு அளித்த சிகிச்சை குறித்த ஆவணங்களை முழுமையாக அளிக்க வேண்டும். குழந்தையின் கை அகற்றப்பட்டதற்கு மருத்துவர்களே காரணம். விசாரணைக்குழு அரசு மருத்துவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று கூறியுள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகளால் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட்டில் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி ஆகியோர் விசாரித்தனர். இந்த வழக்கின் தீர்ப்பை அவர்கள் இருவரும் பிறப்பித்தனர். அப்போது நீதிபதி இருவரும் மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்தனர். நீதிபதி ஜே நிஷா பானு, அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியை கைது செய்தது சட்டவிரோதம், அவரை உடனே கோர்ட் காவலில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். ஆனால் நீதிபதி பரத சக்கரவர்த்தி, செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினர் கைது செய்ததில் எந்த சட்டவிரோதமும் இல்லை. அவர் 10 நாட்களுக்கு தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறலாம். அதற்கு மேலும் சிகிச்சை தேவைப்பட்டால் சிறையில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியில் தான் சிகிச்சை பெற வேண்டும் என்று கூறி ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து இந்த வழக்கை 3வது நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட தலைமை நீதிபதிக்கு 2 நீதிபதிகளும் பரிந்துரை செய்தனர். இதன் அடிப்படையில் தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கும் 3வது நீதிபதியாக நீதிபதி சிவி கார்த்திகேயனை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கை நீதிபதி சிவி கார்த்திகேயன் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரிக்க உள்ளார்.
மதுரை மாவட்டம் மேலூர் பஸ் நிலையம் அருகே திமுக சார்பில் கருணாநிதி நூற்றாண்டு விழா நடந்தது. இதில் அமைச்சர் மூர்த்தி தலைமை தாங்கினார். திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசும்போது, ஆளும் கட்சியினராக இருப்பதால் திமுகவிற்கு பழைய உணர்வுகள் இல்லை என்று நினைக்க வேண்டாம். கட்சிக்கு ஒரு பிரச்சனை என்றால் குடும்பத்தை விட்டு வருகிறவன் திமுக தொண்டன், அதுபோல வேறு எந்த கட்சியிலும் கிடையாது. அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்ற பழமொழிக்கு ஏற்ப திமுக தொண்டர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். திமுக வரலாறு தெரியாமல் சிலர் சவால் விடுகிறார்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் பெங்களூரு சென்று விட்டு திரும்ப முடியாது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். முடிந்தால் அவர் முதலமைச்சரை தடுத்து பார்க்கட்டும், பிறகு என்ன நடக்கும் என தெரியும். மற்ற கட்சிகளைப் போல திமுகவில் தற்போது வந்தவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது. 1000 மோடிகள் வந்தாலும் திமுகவை அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது என கூறினார். தமிழகம் முழுவதும் 78 சார்பதிவர்களை தமிழக அரசு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், நிர்வாக காரணங்களின் அடிப்படையில் 78 சார்பதிவர்கள் வேறு இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. 36 மாவட்ட பதிவாளர்களை பணியிட மாற்றம் செய்தது போல சார்பதிவர்களை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.